இன்றைய நிகழ்வில் ரௌலட் சட்டத்திற்கு எதிரான காந்தியடிகளின் சத்தியாகிரக போராட்டத்தினை நினைவு கூர்வோம். 1919 பிப்ரவரி 24 மகாத்மா காந்தியடிகள் ரௌலட் சட்டத்திற்கு எதிரான இயக்கத்தை தொடங்கினார். மேலும் பம்பாயில் சத்தியாகிரக சபாவையும் ஏற்படுத்தினார். பத்திரிகை சுதந்திரத்தை ரௌலட் சட்டம் ஏற்கவில்லை. மேலும் விசாரணையின்றி பத்திரிகையாளர்களை அந்த சட்டம் தண்டிக்க முயன்றது. இவற்றை எதிர்த்து காந்தியின் இயக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டது. இந்த கிளர்ச்சியின் போது மகாத்மா காந்தியடிகள் தெரிவித்த புகழ்மிக்க சொற்கள் இதோ: துன்பப்படுவதன் வாயிலாக மட்டுமே நம் தீர்வை வந்தடைய முடியும். ஆங்கிலேயர்கள் நம்மீது திணிக்கும் சீர்திருத்தங்களால் அல்ல, அவர்கள் காட்டும் பிராண்டித்தனமாக நடந்து கொள்கிறார்கள். நமது ஆன்மா நெருக்கடிக்கு உள்ளாகிறது என்பதே எனது உறுதியான நம்பிக்கை என்பதே ஆகும். நீதிபதிகள் இல்லாமல் அரசியல் வழக்குகளை விசாரணை செய்ய ரௌலட் சட்டங்கள் அனுமதிக்கின்றன. சந்தேகத்துக்குரியவர்களை சிறையில் அடைத்து வைக்க அனுமதிக்கின்றன. ஆட்கொணர்வு உரிமைகளை ரத்து செய்கின்றன. இந்த காட்டுமிராண்டித்தனமான சட்டத்திற்கு எதிராக சுதந்திர போராட்ட வீரர்கள் வீறு கொண்டு எழுந்தனர். 1919 மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நமது நாட்டு மக்கள் குறிப்பிடத்தக்க அளவில் அரசியல் விழிப்புணர்ச்சி பெற்றனர். ஹர்தால்கள், வேலை நிறுத்தங்கள், ஊர்வலங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் அதிக அளவில் நடைபெற்றன. அமிர்த்சரில் உள்ளூர் தலைவர்களான கிச்சலு மற்றும் சத்யபால் ஆகியோர் ஏப்ரல் 9 நாடு கடத்தப்பட்டனர். உள்ளூர் தலைவர்கள் கைது செய்யப்பட்டதால் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் அடையாள சின்னங்களை தகர்க்கும் சூழ்நிலைக்கு இட்டுச் சென்றது இந்த போராட்டம். ஏப்ரல் 11 ஜெனரல் டயர் இராணுவ சட்டத்தை கொண்டு வந்தார். இது இந்தியர்களின் கழுத்தை இறுக்கியது. 1919 ஏப்ரல் 13 நடைபெற்ற ஜாலியின் வாலாபாக் படுகொலை சம்பவத்திற்கு பின்னர் நாடு ஒத்துழையாம இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டது. 1922 மார்ச் மாதத்தில் அடக்குமுறை சட்ட கமிட்டியின் அறிக்கையை பிரிட்டிஷ் காலனி அரசு ஏற்றுக்கொண்ட பிறகு ரௌலட் சட்டம், பத்திரிகையாளர்களுக்கு எதிரான சட்டம் மற்றும் பிற 22 சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டன. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த மான்சோர் மாவட்டத்தில் 1892 பிப்ரவரி 24 பிறந்த நைனுராம் எனும் விடுதலை போராட்ட வீரரை நாம் இன்று நினைவு கூர்வோம். கோட்டா என்ற இடத்திலிருந்து ஹரத்தி ராஜஸ்தான் சேவா சங்கத்தின் தலைவராக நைனு 1920-26 பொறுப்பு வகித்தார். விவசாயத்துறையில் கட்டாய உழைப்பை நீக்குவது, விவசாயிகளுக்கான சலுகைகளை திரும்ப கொடுப்பது ஆகிய கோரிக்கைகளுக்காக பாரத் மற்றும் பண்டி பகுதி விவசாயிகளை நைனு திரட்டினார். 1922 இவர் கைது செய்யப்பட்டார். 1926-36 நைனுராம் கோட்டாவில் ஹரௌதி ராஜ்ய பிரஜா மண்டலின் தலைவராக இருந்தார். 1934-36 கோட்டா ராஜ்ய பிரஜா மண்டலின் நிர்வாகக்குழு உறுப்பினராகவும் இவர் இருந்தார். 1939 மே மாதத்தில் மங்க்ரோல் என்ற இடத்தில் நடைபெற்ற சங்க மாநாட்டின் 4 அமர்வில் இவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். தாராளவாத மற்றும் மதச்சார்பற்ற தலைவராக இருந்த நைனுராம் கோட்டா மாநிலத்திலிருந்த அரசிடம் விவசாயிகளுக்கான தனது வாதங்களை எடுத்துரைத்தார். 1941 அக்டோபர் 14 ராம்கஞ்ச் மண்டியில் இருந்து நிமனா என்ற அவரது கிராமத்திற்கு நைனுராம் சென்று கொண்டிருந்த வேளையில் அவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார். இம்மாபெரும் விடுதலை வீரருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். 1943 பிப்ரவரி 24 மரணமடைந்த விடுதலை போராட்ட வீரர் பொண்டகோ போத்ராவை நாம் நினைவு கூர்வோம். நாடு முழுவதும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை நடத்த மகாத்மா காந்தியடிகள் விடுத்திருந்த அறைகூவலை ஏற்று ஒடிஷாவில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு பெற்றார் போத்ரா. அவர் கைது செய்யப்பட்டு நவரங்கூர் சிறையிலே அடைக்கப்பட்டார். கடுமையான சிறை வாழ்க்கை சூழலில் அவர் உடல்நலம் இழந்தார். அங்கே போதுமான மருத்துவ வசதிகளும் கிடைக்கவில்லை. 1943 பிப்ரவரி 15 ஒரு மருத்துவமனையில் இவர் சேர்க்கப்பட்டார். பின்னர் கோராபட் மாவட்ட சிறையிலே அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோது 1943 பிப்ரவரி 24 மாரடைப்பு காரணமாக போத்ரா மரணமடைந்தார். இந்த மாபெரும் தியாகிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.